முன்னால போயிட்டேரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆக நான் முன்னால் போகணும் அப்படின்னு சொன்னால் மூன்று காரியங்களை, இன்னும் சில காரியங்களை நான் அடுத்து வர உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு மூன்று காரியங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். சொல்லுங்க, முன்னால் போகணும்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முன்னால் போயிட்டேருன்னு சொல்லுங்களேன். போயிட்டேரு. எக்காரணத்தை கொண்டும் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. மூணு காரியங்களை உங்களுக்கு, கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்க மாட்டான். அப்படி திரும்பி பார்த்தான்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு தகுதியே கிடையாது. அவன் கிறிஸ்தவனே கிடையாது. முன்னால் போகாதவன் கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ நாம் நம்மளை பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். நான் கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம்? நம்மை பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளலாம். மூன்று காரியங்கள். முதலாவதாக, ஃபார் அஸ் டு கீப் மூவிங் ஃபார்வர்டு விதவுட் கிரச்சஸ், வி ஷுட் பி ஆன் ட்ராக். சரியான பாதையில் சொல்லுங்க, சரியான பாதையை சொல்லுங்களேன். சரியான பாதையில், அமைன சரியான பாதையில். பாருங்க, நீதிமொழிகள் 3:6 என்ன சொல்லுகிறது? 3:6, ஐ வில் ரீட் ஃப்ரம் அ மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். Listen for God's voice in everything you do, everywhere you go. He is the one who will keep you on track. அவர் ஒருவரே உன்னையும் என்னையும் சரியான பாதையில் நடத்துவார். ஆமென். சரியான பாதையில் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரியான பாதையில் முன்னேறி செல்லணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் சரியான பாதையில் நாம் செல்ல வேண்டுமானால் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், அவர் சொல்லை கேட்க வேண்டும், அவர் கரம் பிடித்து நடக்க வேண்டும். ஆமென். அவரோடு கூட போக வேண்டும். ஆமென். சொல்லுங்க, சரியான பாதைன்னு சொல்லுங்களேன். சரி, ஆண்டவர் இவங்கிட்ட பேசுறாரு. கலப்பை சொல்லுங்க, கலப்பைன்னு சொல்லுங்களேன். கலப்பை. ஏன் இவனுக்கு ஆண்டவர் கலப்பையை குறித்து பேசுறாரு? ஏன் இந்த லாங்குவேஜ் அவனுக்கு பேசுறாரு? இந்த கலப்பை பாருங்க, ஒரு விவசாயி, ஒரு உழவன் பயன்படுத்துகிற ஒரு கருவி, ஒரு டூல். அந்த விவசாயி, அந்த பிக்சரை போடுங்க. ஒரு ஃபார்மர் யூஸ் பண்ணுகிறதான ஒரு டூல் தான் இந்த கலப்பை. எதுக்காக அவனை பார்த்து, நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் சாமி, அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், உமக்கு பின்னால் வரேன் அப்படின்னு சொல்லும்போது கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்கவே மாட்டான். அப்படி பார்த்தான்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. இந்த கலப்பை சொல்லுங்க, கலப்பைன்னு சொல்லுங்களேன். கலப்பை. கலப்பையில் கை வச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், நல்ல கவனிங்க, இந்த விவசாயி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த கலப்பை எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தான்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. காரணம் என்ன? அவன் எப்படி நிலத்தை உழணும்? நேராக உழணும். என்ன அந்த இன்னொரு பிக்சரை போடுங்க. பாருங்க, சரியான உழவன் விவசாயி அவனுடைய வேலை இது தான். பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்க, இந்த அதாவது க்ரூக்கெட்டாக இல்லை பாருங்க. அப்போ எவ்வளோ அழகாக அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி பின்னாடி திரும்பி பார்க்காம, நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் கார் ஓட்டுறீங்க, ஏதோ ஒரு வாகனத்தை ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. வாகனத்தை ஓட்டும்போது, வண்டியை ஓட்டும்போது திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்? திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்? நேராக போக மாட்டேங்க, தாறுமாறாக போகுங்க. ஆக ஆண்டவரை பின்பற்றணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுங்களேன். திரும்பி பார்க்கவே. இந்த விவசாயி அந்த கலப்பையில் கையில் எடுத்த பிறகு அவன் திரும்பி பார்த்தான்னு சொன்னால் எப்படி என்ன உழுதுருப்பான் பாருங்க, தாறுமாறாக உழுதுருப்பான். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். சான்ஸே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக உழுகிறதுக்கு அது சான்ஸே கிடையாதுங்க. ஆக விவசாயி கண்கள் எங்கே இருக்கணுங்க? அந்த நிலத்தின் மீது இருக்கணும். விவசாயி என்ன பண்ணணும்? உழணும்னு சொன்னால் அவன் பின்னாடி போகக்கூடாதுங்க. உழுகிறவன் என்ன செய்யணுங்க? பின்னாடி பாராம முன்னாடி பார்த்து அந்த கிரவுண்டை பார்த்து அவன் வேலையில் கவனம் செலுத்தி அவன் என்ன செய்ய வேண்டும்? முன்னால் போக வேண்டும். அமைன்னு பிரைஸ் லார்ட். இது ஒரு சாதாரண ஒரு அயன் பீஸு தான், இது ஒரு உடன் பீஸு தான் பாருங்க, ரொம்ப லைட்டு தான் பாருங்க. நம்ம பின்னாடி பார்த்து பார்த்து தோணணும்னு சொன்னால் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ பக்கத்து என்ன தோட்டத்தில் நாம் போய் முடிஞ்சிருக்கோம். அவன் விரட்டி அடிப்பான், ஏண்டா எங்கே பார்த்து ஏன் தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறேன்னு சொல்லி விரட்டி அடிப்பான். ஆக நம்ம தோட்டத்தில் சொல்லுங்கள், ஏன் தோட்டத்தில்ன்னு சொல்லுங்களேன். ஏன் தோட்டத்தில் நான் வேலை செய்யணும்னு சொன்னால்
என் வாழ்க்கை உருப்படியாக இருக்கணும்னு சொன்னால், நான் வாழணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணுங்க? என் வயலையில் நான் கவனமாக இருக்கணும், என் தோட்டத்தில் நான் உழ வேண்டுமா? அமேன்னு சொல்லுங்கள். என் தோட்டம் சொல்லுங்களேன், சொல்லுங்கள். என் தோட்டம் என் வாழ்க்கைன்னு சொல்லுங்களேன். அமேன்னு என்ன லுக் சாப்டர் நம்பர் 9 வேர்ஸ் நம்பர் 62. Let me read from message translation. Jesus said, no procrastination. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தள்ளி போடாதேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க பிரதர், தள்ளி போடாதே. எதையும் என்ன செய்யாத, கலப்பைய கையில் எடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடவே கூடாது. நோ பேக்வேர்ட் லுக்ஸ், நோ பேக்வேர்ட் லுக்ஸ். பின்னால் பார்க்கவே பார்க்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எக்காரணத்தை கொண்டு பின்னால் பார்க்காதேன்னு சொல்லுங்களேன். எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யாத, பின்னால் பார்க்காத. நிறைய பேர் இருதயம் பாருங்க, பின்னாடி என்ன கடந்த காலத்தில் தான் இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் இருக்கு பாருங்க. கடந்த காலத்தில் தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹார்ட் எல்லாமே கடந்த காலத்தில் தான் இருக்கு, ஆனால் நடக்கிறது என்னவோ முன்னாடி நடக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்க. ஆக இயேசு எப்படி நடக்க சொன்னாருங்க, முன்னாடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னாருங்க. இந்த சைடுவேஸ் கிடையாதுங்க, இப்படி என்ன நடக்கக்கூடாதுங்க, முன்னாடி நடக்கணுங்க. ஆனால் நிறைய பேர் உள்ளம் பாருங்கள், இருதயம் அவங்க கடந்த காலத்தில் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்ய முடியலை, முன்னாடி போகிறதுக்கு முடியலை பாருங்கள். முன்னாடி போகிறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஆக கடந்த காலத்தை நினச்சி, அந்த நல்ல காலத்தை நினச்சி, அந்த நினச்சி நினச்சி, ஐயோ அந்த நாள் நல்லா இருந்துச்சு, இந்த நாள் நல்லா இருந்துச்சு, அது கோல்டன் டேஸ், அது அந்த டேஸ், இந்த டேஸ் அப்படின்னு சொல்லி நல்ல நாளை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனும் இருக்கிறான். என்ன கடந்த காலத்தில் நடந்த அந்த மோசத்தை நினச்சி, கடந்த காலத்தில் பட்ட காயத்தை நினச்சி, கடந்த காலத்தில் பட்ட ஏமாற்றத்தை நினச்சி, அந்த அவமானத்தை நினச்சி, அந்த நஷ்டத்தை நினச்சி, அந்த தோல்வியை நினச்சி கடந்த காலத்திலேயே நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு பாருங்க, இந்த கடந்த காலம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அவங்க வாயை திறந்தா பாருங்க, கடந்த காலத்தை அதை குறித்து தான் பேசுவாங்க. ஒரு பிரதரை நான் அடிக்கடி சந்திப்பேன். அவர் வந்தாருன்னு சொன்னாலே எனக்கு தெரியும், பழைய பாட்டு தான் என்ன செய்ய போறாரு, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை கொண்டாடுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புது பாட்டு பாடுங்கன்னு சொல்லுங்களேன். ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, அந்த பழைய பாட்டையே பாடிக்கிட்டு இருப்பார். அவ எனக்கு அப்படி செஞ்சிட்டா, என் வாழ்க்கை அப்படி போச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சு, அந்த சரித்திரம் எல்லாம், அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கொண்டு வருவார். அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு அவருக்கு, அப்படியே நடந்திருக்கலாம், மோசம் போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நஷ்டமடைஞ்சிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே நினைக்கிறதுனால என்ன லாபம், யாருக்கு லாபம், யாருக்கும் லாபம் கிடையாதுங்க. கலப்பையில் கை வச்ச பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்களேன், திரும்பி பார்க்கக்கூடாது. நல்ல கவனிங்க, கிறிஸ்டியன் மார்ச்சஸ் ஆன நாட் டு த சன்செட். அதாவது இந்த கிறிஸ்டியன் முன்னாடி நடக்கிறான், எதை நோக்கி நடக்கிறாங்க, எதை நோக்கி நடக்கிறான், சூரியன் உதயத்தை நோக்கி நடக்கிறான். ஆமென்ன, பிரைஸ் தி லார்ட். காலையில் சூரியன் உதிக்கிறதே அதை நோக்கி நடக்கிறான். ஆமென்ன, பிரைஸ் தி லார்ட். அதை நோக்கி நடக்கிறாங்க, லைட்டை நோக்கி நடக்கணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளிச்சத்தை நோக்கி நடங்கன்னு சொல்லுங்களேன். பழைய வாழ்க்கை இருளான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், வேதனையோடு வாழ்ந்திருக்கலாம். ஆக அதை நோக்கி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு அழகே கிடையாது. கிறிஸ்தவன் எப்பொழுதும் என்ன செய்கிறான், ஒளியை நோக்கி நடக்கிறான். நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமேன, என்னவா இருக்கிறோங்க, ஒளியின் பிள்ளைகளாய். பின்னோக்கி பார்க்கும் பொழுது, பின்னாடி நடக்கும்போது ஒளிக்கு நேராக நாங்கள் போகலைங்க, இருளுக்கு நேராக நாம் போகிறோமே. எத்தனை கட்டுகளில் இருந்தோமே, எத்தனை பயங்கரமான
மூடு நம்பிக்கையில் நாம் இருந்தோமே, எத்தனை காரியங்களுக்கு கட்டுண்டவர்களாய் நாம் இருந்தோமே, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்படுத்தி புது வாழ்வை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கைக்கு நோக்கத்தை கொடுத்து நம்மை அற்புதமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் கரத்தை பிடித்து நாம் என்ன செய்யணுங்க, முன்னேறி செல்ல வேண்டும். ஆமேன், ஹாலேலூயா. The slogan of the kingdom is not backwards. ராஜ்யத்தின் முழக்கம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் முழக்கம் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, ராஜ்யத்தின் முழக்கம், ராஜ்யத்தின் முழக்கம் பின்னோக்கி அல்ல. ஆமென். ராஜ்யத்தின் முழக்கம் என்னங்க, ஸ்லோகன் என்னங்க, கிங்டம் ஸ்லோகன் என்னங்க, முன்னோக்கி கரங்களை தட்டுங்களேன். ஹாலேலூயா, முன்னோக்கி, முன்னோக்கி. ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். ஆகே முன்னோக்கி, நல்லா கவனிங்க. இந்த நபர் பாருங்க, அவனுக்கு நிறைய காரியங்கள் அவனை தடுத்து கொண்டிருந்தது. முன்னோக்கி செல்ல முடியாமல் அவனுக்கு நிறைய காரியங்கள் அவனுக்கு தடையாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்க மாட்டான். ரெண்டாவதாக, தட் டேக்ஸ் மீ டு த செகண்ட் பாயிண்ட், பிவேர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம ட்ராக்ல இருக்கணும், ரெண்டாவது ட்ராக்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிறைய காரியங்கள் நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக இருக்கலாம், நம்முடைய திசையை மாறச் செய்வதாக இருக்கலாம். அந்த ட்ராக்ல நம்ம போகாமல் நிறைய காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கலாம். பாருங்க, இந்த நபர் என்ன சொல்கிறான் பாருங்க, இயேசுவே நீங்கள் கூப்பிட்டீங்க, நானும் உமக்கு பின்பாக வருவேன் சொல்லி நான் சொல்லிட்டேன். வசனத்தை கவனிங்க, 62 வசனம், 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. 61 வசனத்தை போடுங்க, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்களேன், பட் அண்ட் ஃபஸ்ட் இந்த வேர்டை நோட் பண்ணுங்க, பட் லெட் மீ கோ, பட் லெட் மீ கோ ஃபஸ்ட், பட் லெட் மீ பிட் ஃபேவல், பட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆனாலுன்னு சொல்லி நம்ம வாயில் அந்த வார்த்தை வரவே கூடாது. ஆமேன், முன்னால் போகிறேன் ஆனால், முன்னால் போகிறேன் ஆனால், அந்த வார்த்தை வரவே கூடாது. அந்த வார்த்தை வருவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நான் கிறிஸ்துவுக்கு பின்னால் போகிறேன், கிறிஸ்துவோடு முன்னால் போகிறேன், முன்னேறி செல்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனை என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, இந்த ப்ராப்ளம் என்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது, இந்த நெருக்கடி எனக்கு தடையாக இருக்கிறது, இந்த நபர் எனக்கு தடையாக இருக்கிறான். இவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு பின்னால் நான் வரேன், ஆனால் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஆனால் முன்பு ஃபஸ்ட்டு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்கள் இடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுங்க. ஆகே இவனுக்கு பாருங்க, முதலாவது பல காரியங்கள் இவன் கவனத்தை இழுக்கிறது. Many things demanded his first attention. முதல் கவனத்தை நிறைய காரியங்கள் இழுத்து கொண்டிருக்கிறது. எது அவனை இழுத்து கொண்டிருக்கு நமக்கு தெரியாது. குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், திருமண பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், வியாபார பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், சரீர பிரச்சனையாக இருக்கலாம். ஆண்டவரே உமக்கு பின்னால் வரேன், ஆனாலும் முதலாவது இந்த காரியங்கள், முதலாவது அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவனுக்கு முதலாவது இயேசு மாத்திரமே. ஆமென், ஹாலேலூயா. முதலாவது யாருங்க, இயேசு மாத்திரமே. இதெல்லாம் நம்முடைய முதல் கவனத்தை இழுக்கிறதோ ஈர்க்கிறதோ, அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. முதல் கவனத்தை எதெல்லாம் நமக்கு எடுத்து கொள்ளுகிறதோ அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது. சண்டே ஸ்கூல்ல நம்ம பாடி இருக்கிறோங்க, முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய். ஆமென், சொல்லுங்க, முன்னேறி செல்வேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய். ஆமென், சொல்லுங்க, நான் போர் வீரன் சொல்லுங்களேன், போர் வீரன், நான் இயேசுவின் ஆர்மியில் இருக்கிறேன், நான் போர் வீரன். ஆமென், முன்னேறி போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் என் முதல் கவனத்தை இழுக்கிறதோ,
இதெல்லாம் என் முதல் கவனத்தை டிமாண்ட் பண்ணுகிறதோ அதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இதை சால்வ் பண்ணு ஃபஸ்ட்டு, அதை சால்வ் பண்ணு ஃபஸ்ட்டு, இதை செட்டில் பண்ணு ஃபஸ்ட்டு, இதை முடிச்சிரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என் முழு கவனத்தை முதலாவது இழுக்கிறதோ அதை எல்லாம் நான் தள்ளி போட்டு என்ன செய்யணுங்க, இயேசுவுக்கு முதல் இடத்தை கொடுத்து ஒரு சேவகனாய் போர் வீரனாய். இந்த பாட்டு அழகாக சொல்லுகிறது, முன்னேறி செல்வேன் முன்னேறி செல்வேன் இயேசுவின் போர் வீரனாய், கீதங்கள் பாடி கீதங்கள் பாடி. பழைய பாட்டா, பழைய பாட்டா? ஐயோ அப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர், இப்படி பண்ணிட்டா, மோசம் பண்ணிட்டா, ஏமாத்திட்டாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பழைய பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் நீ போர் வீரனாக இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. போர் வீரனாக நான் இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. போர் வீரன் என்ன செய்வாங்க சொல்லுங்கள், முன்னேறி செல்வேன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், முன்னேறி செல்வேன். என்னோடு சேர்ந்து பாடுங்க, முன்னேறி செல்வேன் முன்னேறி செல்வேன் இயேசுவின் போர் வீரனாய். என்ன பாடி? கீதங்கள் பாடி இயேசுவை பாடி, வெற்றியின் கீதங்களே சொல்லுங்க, வெற்றியின் கீதங்கள் சொல்லுங்களேன். என்ன கீதங்கள்ங்க, என்ன கீதங்கள் பாடி? வெற்றியின் கீதங்களை பாடி முன்னால் போவேன். கரங்களை தட்டுங்களேன், நல்லா தட்டுங்க. வெற்றியின் பாட்டு பாடி, இயேசுவின் பாட்டு பாடி, ஆமென். வெற்றியின் பாட்டு பாடி நான் முன்னால போவேங்க. கடந்ததெல்லாம் நன்மைக்கு தானே, நடந்ததெல்லாம் நன்மைக்கு தானே சொல்லுங்க, நடந்தது நன்மைக்கு தான் சொல்லுங்களேன். எதெல்லாம் நடந்ததோ, வியாபாரத்தில் நஷ்டமோ, நன்மைக்கு தானே. எத்தனை இழந்தீங்களோ அத்தனை நன்மைக்கு தானே. எத்தனை பேரால மோசம் போனீங்களோ அத்தனையும் நன்மைக்கு தானே. இன்னும் ஸ்ட்ராங்கான போர் வீரனாய் நாம் மாறி கொண்டு இருக்கிறோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்ன, இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு போர் வீரனாய் என்னை மாற்றி இருக்கு. எத்தனை அடி எத்தனை காயங்கள்ல, போர் வீரனுக்கு அடி இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன போர் வீரன்? சரியான நோஞ்சான் தான் இல்லையா? போர் வீரன் சொன்னால் பல அடிகள் பட்டிருக்கும் அவனுக்கு, பல காயங்கள். நல்லா கவனிங்க, பிசாசு நிறைய சோதனைகளை நீங்களும் நானும் முன்னால் போகவே கூடாதுன்னு சொல்லி அவன் ஓவர் டைம் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஓட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். காரணம் அவனுக்கு நல்லா தெரியும், அவனுடைய நேரம் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். அவன் காலம் ரொம்ப நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் விசுவாசிக்கு முன்னால் நிறைய சவால்களை, புது புது பிரச்சனை சொல்லுங்கள், புது புது பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளுக்கு புது புது பிரச்சனை. இது போச்சு நினைச்சேன் பாஸ்டர், இன்னொன்று வந்துச்சு, கொத்து கொத்தா வருது. எப்படி வருதுங்க? கொத்து கொத்தா வருது பிரச்சனை, கொத்து கொத்தா. அவனுடைய வேலை அவன் செய்யட்டங்க. நாளும் பொழுதும் புது புது பிரச்சனை, புது புது சவால்கள், பலவிதமான போராட்டங்கள், பாடுகள், எத்தனை எத்தனை. குடும்பத்தில் இப்போ தான் எல்லாம் சண்டெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி ஒரு ரெண்டு நாள் நிம்மதியாக இருந்திருப்பான், மூணாவது நாள் இன்னொரு புது பிரச்சனை வந்திருக்கும். இதே தான் வாழ்க்கையா? இப்படி தான் வாழணுமா அப்படின்னு சொல்லி பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆக நம்ம என்ன செய்யணுங்க, இயேசுவின் போர் வீரனாய் முன்னேறி போயிட்டே இருக்கணும். கரங்களை தட்டுங்களே, ஹாலலூயா ஹாலலூயா. எதுவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணவே கூடாது. பிரச்சனை வரட்டும் சொல்லுங்கள், பிரச்சனை வரட்டும் சொல்லுங்களேன், பிரச்சனை வரட்டும். ஒரு பிரதர் எனக்கு சொன்னார், நல்ல நல்ல ஸ்ட்ராங் மனுஷன், அப்படியே ரெண்டு சிலிண்டர் அப்படியே ஃபுல்லு வெயிட்டு தூக்குவாருங்க. 65 வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு நாள் சிக்காய் படுத்தது கிடையாது. அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ ஸ்ட்ராங் மனுஷன். நானே அவரை பார்த்து அட்மயர் பண்ணியிருக்கிறேன். இந்த வயசுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்க போகிறோமோன்னு தெரியாமல் தகச்சி அவருடைய அந்த பலன், அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து வியந்திருக்கிறோம். ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை பாஸ்டர், ஆனால் யாருக்குமே இந்த வலி வரக்கூடாது, யாருக்குமே இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி சரீர பிரச்சனையினால் நொந்து போய் என்னிடத்துல சொல்லுகிறார்.
ஆக எப்போ எந்த பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது, எப்போ எந்த கஷ்டம் வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது, எப்போ எந்த மாதிரி நோய் நம்மை தாக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலையே படக்கூடாது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரே, கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரே, ஹாலலூயா கூடவே இருக்கிறார். ஆமேன். முன்னால் போயிட்டே இருப்பேன், எத்தனை சவால்கள் வந்தாலும் முன்னால் போயிட்டே இருப்பேன். ஆண்டவரே ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. கவனிங்க அப்பா, உனக்கு எதெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறியோ அதெல்லாம் ரெண்டாவது வை. என்ன முன்னால் வச்சேன்னு சொன்னால் எல்லாமே உனக்கு நல்லது நடக்கும். ஆமேன். என்ன முதலாவது வைத்து விடு. ஆமேன். என் ஆலோசனை கேள். ஆமேன். தெளிவாக சொல்லுகிறது பாருங்க. லூக்கா 9:59 பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 59 வசனம், ஜீசஸ் செட் டு என்னதர், ஃபாலோ மீ, ஹி செட் சர்டன்லி, பட் ஃபஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் அ கப்புள் ஆஃப் டேஸ் ப்ளீஸ், ஐ ஹவ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் மை ஃபாதர்ஸ் ஃபியூனரல், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்களேன், எங்கள் அப்பா காரியத்தை சரி பண்ணட்டும், ஃபஸ்ட்டு போய் நான் அதை சரி பண்ணட்டும். நல்லா கவனிங்க, நான் ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணட்டும், அதை சரி பண்ணட்டும்னு சொன்னால், நம்ம பலத்தை பயன்படுத்தி, நம்ம ஞானத்தை பயன்படுத்தி, நம்ம அறிவை பயன்படுத்தி, நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தி, நம்முடைய பணத்தை பயன்படுத்தி, நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்தி, எத்தனை பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண முயற்சி செஞ்சுருக்கிறோம், எல்லாத்துலேயும் நமக்கு தோல்வி தானே. ஃபஸ்ட் நான் போய் சால்வ் பண்ணிட்டு வரட்டும்னு சொன்னால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்களேன். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது? சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நமக்கு யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். உன்னால் முடியாதுப்பா, உன்னால் முடியாது தம்பி. ஃபஸ்ட்டு என்ன முன்னால் வை. குடும்ப பிரச்சனைக்கு மேலே என்ன வை, பணப்பிரச்சனைக்கு மேலே என்ன வை, உன் சரீர பிரச்சனைக்கு மேலே என்ன வை, என்னை முதலாவது வைத்துப்பார், என்னோடு வா, ஊன்றுகோல் இல்லாமல் யாரையும் சார்ந்து கொள்ளாமல் என்னை நம்பி வா, பிறகுப்பார் உன் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றுவேன். கரங்களை தட்டுங்கட. ஹாலலூயா. ஐ மீன் ஜீசஸ் ரெஃப்யூஸ்ட் அண்ட் ஜீசஸ் செட் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டு, முதல் காரியங்கள் முதலாவது. எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. மூன்றாவது, ஃபர் அஸ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட் விதவுட் க்ரச்சஸ், வி நீட் டு பேர் லைட் பேக்கேஜ், கேரி லைட் பேக்கேஜ். நம்ம இதை கேட்டிருக்கிறோம் இல்லை, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். சொல்லுங்கள் லெஸ் லக்கேஜ்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். ஆமேன். ஒரு டிராவலுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு, வாஷிங் மிஷினை தூக்கிட்டு அங்கே துவைக்கணும் பாஸ்டர், மிக்சியை தூக்கிட்டு ஒரு ட்ரிப்புக்கு போகிறோங்க. வீட்டில் இருக்கிறதல்ல, இதெல்லாம் எசென்சியல்ல, இதெல்லாம் எசென்சியல்ல. அங்கே போனேன்னு சொன்னால் அவனுக்கு என்னத்துக்கு காசை கொடுக்கறது, நாங்களே துவைச்சிக்கிட்டுறோம். வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் எல்லாம் தூக்கிட்டு, எல்லாத்தையும் தூக்கி, எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு, அவ்வளோ பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போய் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியுமா? முடியாதுங்க. இப்போ ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும், ஒரு ஜேர்னி என்ஜாய் பண்ணணும்னு சொன்னால் சொல்லுங்கள், லெஸ் லக்கேஜ்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள், லெஸ் லக்கேஜ். ஐ மீன் இவனுக்கு ஃபேமிலி பாரமாக இருந்ததுங்க, எல்லாத்தையும் சுமக்கணும்னு சொல்லி. ஏம் குடும்ப பிரச்சனையே எனக்கு பெருசாக இருக்குது சாமி, குடும்ப பொறுப்பு எனக்கு பெருசாக இருக்குது சாமி, அங்கே போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாரத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நான் என்ன செய்கிறேன் வரேன்னு சொல்கிறான். முடியாதுப்பா, முடியாது. நீ எல்லாத்தையும் சுமந்து எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நீ போயிடுவ அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன செய், நீ வெறும் கையில் ஊன்றுகோல் இல்லாமல் என்னை பின்பற்றி வா. ஆமேன்னு பிரைஸில் ஆடு. அந்த குப்பையெல்லாம் தூக்கி வீசணும் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அது குப்பை தூக்கி வீசணும்னு சொல்லுங்களேன். ஆ, குப்பையை தூக்கி வீசணும். நான் சின்னதில் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்க்குவேன் அல்சூரில் வச்சு, அல்சூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருப்பார் அவர். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எப்போவுமே குப்பை தொட்டியில் தான் இருப்பார். ஃபுல் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இங்கே சொருவார், அங்கே சொருவார், எல்லாத்துலேயும் வச்சுருப்பார் பாருங்க. ஃபுல் அப்படியே பெரிய பேக் மாதிரி இருக்கும், மூட்டை மாதிரி இருக்கும். எப்போவுமே அந்த குப்பை தொட்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து 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 அதை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அவர் பைக்குள்ளே போட்டுக்கிட்டு, அதனால் அவருக்கு என்ன லாபம் யாருக்கும் தெரியாது. மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர் அப்படி செய்கிறாரு.
ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படி செய்யும் பொழுது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும் யோசித்து பாருங்க. எல்லா கார்பேஜையும் சுமந்துக்கிட்டு, எல்லா ஹர்ட்ஸு, எல்லா இன்சல்ட்ஸு, எல்லா அவமானங்கள், எல்லாத்தையும், எல்லா ஃபெயிலியர், எல்லா லாஸ், எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு, எத்தனை குப்பையை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் கவனிங்க, எல்லாத்தையும் சுமந்துட்டு வாழ முடியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். சான்ஸே இல்லை, வாழ முடியாது. ஆனால் நம்ம ரொம்ப நடிக்கிறோங்க. என்ன செய்கிறோங்க? ரொம்ப சூப்பர் ஆக்டிங். நமக்கு அந்த மாதிரி சூப்பர் கிறிஸ்டியனாக நடிக்கிறோம் நம்மெல்லாம். ஆனால் எத்தனை மண்டையில் இருக்கு, கஷ்டம்தான் சொல்லுங்கள், கஷ்டம்னு சொல்லுங்களேன். மறக்கிறது கஷ்டம்தான், மன்னிச்சிடுறோம், ஆனால் மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாத்தையும் தூக்கி, அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, முன்னால் போக முடியாது. குடும்பத்து நபர்கள் காயப்படுத்தி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு காயப்படுத்தி இருக்கலாம், உற்றார் உறவினர் காயப்படுத்தி இருக்கலாம், பல விதத்தில் நாம் காயப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் என்ன செய்யணுங்க, இதையெல்லாம் தூக்கி வீசி, அமேன். ஹீப்ரூஸ் சாப்டர் நம்பர் 12, எபிரேயர் 12. எனக்கு டைம் முடிஞ்சுது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு, பாரமான யாவற்றையும் சொல்லுங்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சொல்லுகிறது பாருங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ஸ்ட்ரிப் டவுன், ஸ்டார்ட் ரன்னிங், அண்ட் நெவர் குவிட், நோ எக்ஸ்ட்ரா ஸ்பிரிச்சுவல் ஃபேட், என்ன எல்லாத்தையும் தூக்கி வீசி. இந்த லீச் பார்த்துருக்குறீங்களா? லீச்சு, அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறது? ஆ, அந்த பூச்சி பார்த்துருக்குறீங்களா? எப்போ வந்து உங்கள் கிட்ட ஒட்டிக்கும்னு தெரியாது, எப்போ ஒட்டிக்குச்சுன்னே தெரியாது. அது ஒட்டின பிறகு என்ன செய்யுங்க, உங்கள் சரீரத்தில் இருக்கிற பிளட் எல்லாமே அப்படியே சக் பண்ணிடும். அழகா பவுல் சொல்றாரு, அந்த மாதிரி அட்டைப்பூச்ச சேர விடவே விடாதே. அமேன், கவனமா இரு, அமேன். ஆகே அந்த லீச் என்ன பண்ணுகிறது, அப்படியே எல்லாத்தையும் சக் பண்ணி அந்த பிளட் எல்லாம் இழுத்து உங்களை சக்கையா போட்டுரும். நமக்கு ஒருவருக்கு